ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் August 2 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு செமையான ப்ரொமோவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், சீக்கிரம் அந்த ரம்யா கார்த்திக்கிட்ட சிக்கணும், தான் பொண்டாட்டியை கொலை பண்ண நினச்சவளை கார்த்தி வெளுத்து கட்டணும் அப்படின்னு தானே நினச்சோம். அந்த விஷயம் தாங்க நாளைக்கான ப்ரொமோவில் நடக்க போகுது. ஸோ என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ரம்யாவோட அப்பா வந்துட்டு ரம்யாவோட டைரியை டோட்டலாக படிச்சிட்டாரு. ரம்யா டைரியில் என்ன எழுதி வச்சுருந்தாங்கன்னா, இது மாதிரி தீபா என் காதலுக்கு தடையாக இருக்கா, நான் கார்த்தியை அடையணும்னா தீபாவை நான் தீர்த்து கட்டணும், அது மட்டும்தான் பண்ண முடியும். அந்த தீபாவை மரப்பெட்டிக்குள்ளே போட்டு தீட்டு கட்டலாம்னு பார்த்தேன், ஆனால் அவள் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னுடைய அதிர்ஷ்டம், தீபா கழுத்துலேருந்து தாலியை கைட்டிட்டான். அவள் கைட்டி வச்ச தாலி திருப்ப அவளுடைய கழுத்துக்கு போகவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் தீபாவோட இடத்துல நான் இருக்க போகிறேன், தீபாவை தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்னு ரம்யா அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்ததோட ரம்யாவோட அப்பாவுக்கு சரியான ஷாக்கு. என்னடா இது, பெற்ற பொண்ணு அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறாளே, அப்போ இதனால தான் இத்தனை நாளும் அமைதியாக இருங்கப்பா, நான் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலா, விடக்கூடாது, நம்ம கார்த்தியை எச்சரிச்சே ஆகணும். ரம்யாவோட பிடிவாதத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டுட்டான்னா கண்டிப்பாக அதை அடையாமல் விடமாட்டாள், எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா. நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் தீபாவை அப்படின்னு நினச்சி நம்ம ரம்யாவோட அப்பா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தி உங்களை நான் இப்போவே மீட் பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார், என்னாச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தி ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கள அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே டைரியில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக அவர் சொன்ன இடத்துக்கு வராரு. அங்கே ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு சார், இவ்வளோ அவசர அவசரமாக என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் சார், என்ன தான் ஆச்சு அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, நான் பொண்ணை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டேன், அம்மா இல்லாததுனால அவளோட போக்கே சரியில்லாமல் போச்சு, அடுத்த புருஷனுக்கே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை, நிதானமாக உட்காருங்க, உட்காந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் பொண்ணு நல்லவன்னு நினச்சேன், அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரம்யாவை பெண் பார்க்க வந்ததை நான் அவகிட்ட சொன்னேன், ஆனால் அதுவே அவள் மனசில் ஒரு சபலத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் சார், என்ன தான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தி தீபாவை ரம்யா ரெண்டு தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன ரம்யா தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, ரம்யா வந்துட்டு ஒரு போலி சாமியாரை ரெடி பண்ணி தீபாவை கொலை பண்ணுறதுக்கு செங்கல்பட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே போயிட்டு தீபாவை மரப்பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி தீர்த்து கட்டணும்னு நினச்சிருக்கா. ஆனால் தீபாவுக்கு கடவுள் துணை, அதனால தீபாவை ஒரு பெண் சாமியார் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபாவை ரவுடியை வச்சு தீர்த்து கட்டலாம்னு ரம்யா நினச்சிருக்கா. அந்த ரவுடி பேர் கூட இதோ வீரான்னு நினைக்கிறேன், அப்படி தான் அந்த டைரியில் எழுதியிருந்தா. அப்போ தீத்து கட்டணும்னு நினச்சப்போ அப்பையும் தீபாவுக்கு கடவுள் துணையாக இருந்ததுனால தீபா தப்பிச்சிட்டா. இப்போ மறுபடியும் தீபாவை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. தீபாவோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து தம்பி, நீங்கள் தான் தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா, இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தி நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு தான் ரம்யா எழுதின அந்த டைரியை நான் இங்கேயே கொண்டு வந்திருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த டைரியை வாங்கி பார்க்குறாரு. உள்ளார ரம்யா ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு கார்த்தி. அப்போ கார்த்தி நேராக அவரை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக என்னால் நம்பவே முடியலை, தீபா கூட ரொம்ப நல்லவ மாதிரி நடித்தாலே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கூட அவளுக்கு தீபாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன், ஆனால் அவள் இத்தனை நாளும் உங்களுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது, என்னை மன்னிச்சிருங்க கார்த்தி, என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டா,
அவளை எப்படியாவது நான் வந்துட்டு சமாதானப்படுத்தணும், அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், நான் அவளை ஃபாரின் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இப்போ ரம்யா எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரம்யா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. ரம்யா வந்துட்டு டைரி எழுதி முடிச்சுட்டு ஸ்டெப்லேருந்து இறங்கி வராங்க. அப்போ கார்த்தி ரம்யாவோட வீட்டு கதவை ஓங்கி உதைக்கிறாரு. அப்போ கதவு ரெண்டாக திறக்குது. அப்போ கார்த்தி இங்கேருந்து வராரு. அப்போ ரம்யா வந்து கேட்குறாங்க, கார்த்தி வாட் நான் சென்ஸ், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன வேலை பண்ணியிருக்க நீ அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏன் சார் என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, இப்போ ஏன் இப்போ இவ்வளோ கோவத்தோடு வரீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இத்தனை நாளும் நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு கேடியாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை ரெண்டு தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேல்ல, உண்மையாக பொய்யா அப்படின்னு. அப்போ ரம்யா அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி ரம்யாவும் ஓங்கி அறையிறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி இதெல்லாம் நான் செஞ்சேங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரம்யாவோட அப்பா வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ரம்யா. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அப்பா இங்கே என்ன நடக்குதுமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு டைரியை காண்பிக்க, டைரியை பார்த்ததோட ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அப்பா இந்த டைரி உங்ககிட்ட ஏது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா ஒரு முக்கியமான ஃபைல்ஸை காணும் அப்படின்னு தேடினேன், அப்போ இந்த டைரியை ஒரு ரூமில் பார்த்தேன், அதை பார்த்ததோட எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ அடுத்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஆசைப்படுறியம்மா, இதெல்லாம் தப்புமா அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு, அப்பா நிப்பாட்டுங்க, நீங்கள் நான் வச்சிருந்த டைரியை கொண்டு போய் கார்த்திக்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அதை முதல்ல நிப்பாட்டுங்க, நீ எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணி இருக்கா, அதுக்கு முதல்ல நீ மன்னிப்பு கேளு. இங்கே பாரு தீபா, அப்படி உனக்கு என்ன தப்பு பண்ணா, தீபா எவ்வளோ நல்லவங்க, அவங்க உங்ககிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டாங்க, ஆனால் கடைசியில் நீ தீபாவுக்கே உழைவாக்கே பார்த்துருக்கேயில்ல, தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டு மரப்பெட்டிக்குள்ளே அடைச்சி அவளை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கா, ஆனால் இது தெரியாத இன்னசென்ட்டு தீபா, நீ நல்லதுக்காக தான் கூட்டிகிட்டு போவ அப்படின்னு நினச்சி உன் பின்னாடியே வந்திருக்கா, நீ என்னடி இப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நிப்பாட்டு, தீபா உனக்கு எந்த விதத்தில் பொருத்தமானவ அதை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இந்த பாரு இன்னொருத்தவங்களை கொலை பண்ணணும்னு தீபா என்றைக்குமே நினச்சதில்ல, ஆனால் நீ தீபாவை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, இங்கே பாரு உன் அளவுக்கெல்லாம் தீபா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அவள் எப்பேற்பட்ட நல்லவன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் தீபா எந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்னு எனக்கு தான் தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் அவளை வந்துட்டு உங்கள் ஒய்ஃபாக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாலு இடத்துக்கு போகணும்னா அவளுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, நாலு பேர்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியுமா, அவளுக்கு எதுவுமே தெரியாது, டுவெல்த்து ஃபெயிலு, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீங்கள் ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதுக்கப்புறம் ஏதாவது தீபாவை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீங்கள் பாருங்கள் சார் இவன் இனிமேல் என் கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாது, மரியாதையாக இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி என்னை விட்டு நீங்கள் எங்கே போக முடியும், கண்டிப்பாக உங்களை விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு ஒரு மனுஷி அப்படிங்கிறதுனாலையும் தீபாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா செவ்வல்லே ஒன்று கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி என்னை விட்டு உங்களால் போக முடியாது, உங்களை விட மாட்டேன், நான் உங்களை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நான் தீபாவுக்கு தான், தீபா எனக்கு தான், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரம்யாவை செம்மையாக லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. நம்ம கார்த்தி தீபா கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லுவாரா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. ஸோ இந்த ப்ரோமோ வந்துட்டு உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, மேக்ஸிமம் இது வந்து ஒரு கனவாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸாக தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க தொடர்ந்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.